ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் தர்பூசணி பழம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமான நீர் சத்துக்களை உள்ளடக்கிய பழங்களில் இந்த தர்பூசணி பழமும் ஒன்று. இந்த பழத்தில் தண்ணீருடைய அளவு 90% மேலே காணப்படுது. இந்த பழங்கள் ஏன் சிகப்பு கலரில் இருக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா இதில் லைகோபின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்குது. இந்த லைகோபின் நிறமியால் தான் இந்த பழங்கள் வந்து சிகப்பு கலரில் இருக்குது. இதில் தினசரி நம்ம எடுத்துக்க வேண்டிய விட்டமின் சி அளவுகளில் 10% காணப்படுது. இதில் நார் சத்துகள் மற்றும் நீர் சத்துகள் நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இதில் கெரோட்டினாய்ட்கள் நிறைஞ்சிருக்கு. தக்காளி சிகப்பு கலரில் இருக்கிறதுக்கான காரணம் லைகோபின் அப்படிங்கிற கெரோட்டினாய்ட்கள் தான். லைகோபின் நம்மளுடைய உடல்நலத்திற்கு பல நன்மைகளை சேர்க்கிறது. லைகோபினுக்கு கேன்சரை தடுக்கும் ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதிலுள்ள வைட்டமின்கள் ஏ, பி, சி மற்றும் மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நமது இதயத்தை பாதுகாக்க உதவுகிறது. இதில் உள்ள சிட்ருலின் அப்படிங்கிற அமினோ அமிலம் உடற்பயிற்சி அப்புறமா ஏற்படக்கூடிய தசை வலி, அதாவது மசில் பெயினை நீக்குவதற்கு பயன்படுது. நம்ம உடற்பயிற்சிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய சிறந்த பானம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தர்பூசணி சாறுன்னு சொல்லலாம். இந்த பழத்தில் பித்தத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதாக ஆயுர்வேத மருத்துவம் கூறுகிறது. எனவே பித்தத்தை தணித்து அசிடிட்டியை போக்க இந்த பழம் உதவுகிறது. உலகத்திலேயே அதிகமாக இந்த தர்பூசணி பழங்களை உற்பத்தி செய்கிற நாடு எது தெரியுமா? அது சைனா தான். ஆப்பிரிக்காவில் தான் இந்த தர்பூசணி பழங்களை முதல்ல வளர்த்தாங்க. இதோடைய விதைகள்லேயும் அதிகமான சத்துக்கள் காணப்படுது. இதோடைய விதைகளை வறுத்து ஸ்நாக்ஸாக பயன்படுத்தலாம். இந்த பழங்களுக்கு உடலை குளிர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால முகப்பரு போன்ற சர்ம பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமையுது. இந்த தர்பூசணி பழங்களில் இருக்கிற சிட்ருலின் அப்படிங்கிற அமினோ அமிலம் நைட்ரிக் ஆக்சைடின் அளவை அதிகரிக்குது. இது இரத்த நாளங்களை விரிவாக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. சில வகை தர்பூசணி பழங்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படுது. வெளிப்புறத்திலிருந்து பார்த்தா மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற தர்பூசணி பழங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா தான் இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். லைகோபின் அப்படிங்கிற நிறமே இல்லாதது தான் இது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. தர்பூசணி பழத்தில் ஒரு கசப்பான வகையும் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கசப்பான வாட்டர்மிலனுக்கு பேர் தான் சிட்ரான் வாட்டர்மிலன். இந்த பழத்தை ஊறுகாய்கள் உருவாக்கவும் பழங்களை பாதுகாக்க ப்ரிசர்வேட்டிவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ மூலமாக தர்பூசணி பழம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே. பாய்.